வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அங்காயி பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். பாட்டி வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் 20 வருஷமாக தங்கியிருக்கிறாங்க. பாட்டியை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, பாட்டிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஒன்று தான் பாட்டியை வந்து நம்ம வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு. பாட்டிக்கு எல்லாருமே இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே கை விட்டுட்டாங்க. எத்தனை வருஷமாக பாட்டி இங்கே இருக்கிறீங்க? 20 வருஷமாக இருக்கிறாங்க. ஒரு போலீஸ் சாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே ஒரு பாட்டி இருக்கிறாங்க, இதுதான் அவங்களோட இது, இங்கேயே சமைச்சுப்பாங்க பாட்டி. கல்யாணம் முடிஞ்சிட்டுங்களா? ஏன் பாட்டி கல்யாணம் முடிஞ்சிட்டு? எனக்கா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பாட்டி. ஒரு பையன் இருக்கிறான், அந்த இருக்கிறானே? ஆமாம், குட்டி பையன், என் பையன் தான். ஏன் பாட்டி? என்ன பாட்டி? அழகாக இருக்கிறீங்க. அழகாக இருக்கனா? நன்றி பாட்டி. இப்படிதான் மூட்டையெல்லாம் கீழே போட்டிருக்கிறாங்க. அவங்க பையன் நினச்சிருந்தா பாட்டிக்கு ஓரமாக ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு கூட மனசு பாவமாக இருக்குது பாட்டியை பார்க்கும்போது. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஒரு ஓரமாக ஒரு இடம் கூட கொடுக்கல. வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் அவங்க பையன் தள்ளியிருக்கிறாப்புல, இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுல பாட்டி? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம். இப்போ பாட்டிக்கு வந்து நம்ம என்ன ரொம்ப தேவை இருக்குதுன்னு பார்த்து கண்டிப்பாக பாட்டிக்கு பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டியோட வீடு இதுதான், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வெயில் எல்லா இடத்துலையும் இங்கே தான் இருக்கிறாங்க. பாட்டி, ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா உங்களுக்கு? இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையா? அச்சோ, உண்மையிலே ரொம்ப இதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வேறு என்ன பாட்டி சாப்பிட்ணும் ஆசை? இட்லி தோசை, இட்லி தோசை தான் சாப்பிட்ணும் ஆசை. பாட்டிக்கு வந்து ஸ்கூலில் வந்து சத்துணவு மத்தியானம் கொடுக்குறாங்க, அதை வந்து நைட்டு வச்சுப்பாங்க. மறுநாள் காலையிலேயே வச்சுப்பாங்களா, மறுபடியும் வந்துட்டு சத்துணவு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரினா வந்துட்டு ஏதோ சமைச்சுப்பாங்க போல இருக்குது. எல்லா திங்ஸுமே வச்சுருக்குறாங்க பாட்டி. இதெல்லாம் என்ன மூட்டை? புது சீலையெல்லாம் வச்சிருக்கீங்களா அதுக்குள்ள? சரி சரி, துணி துவைக்கிறதுல எங்க பாட்டி? இங்கனே துவைச்சுப்பீங்களா? தண்ணி எங்க பிடிப்பீங்க? பைப்பு இந்த உள்ள இந்த பால் பண்ணிக்கலையா? அங்க போய் பிடிச்சிட்டு வரணும். உங்கள் பையன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா? இது பண்ணிட்டு அதையும் பாட்டி சொல்கிறாங்க. பாவம் உண்மையிலேயே பாட்டி. பாட்டி நீ பாட்டிக்கிட்ட உங்கள் பையன் சொல்கிறாரா, நீ வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்ட்டாங்களாம். அந்த ஒரு ரோஷத்துக்காக தான் பாட்டி வந்து பஸ் ஸ்டாப்லேயே தங்கியிருக்கிறாங்களாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அம்மா தான் பாருங்கள், என்னால் என் பையனோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. நான் போனால் என் மருமகன் வந்து என் பையன்கிட்ட சண்டை போடுவாப்புல, என் பையன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாட்டி. சரி, ஆமாம், நான் போனால் என் பையனை வந்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க என் மருமகன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டிக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். பாட்டி, நான் இப்போ செலவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறேன், திரும்பிய நாளைக்கு வந்து பார்க்குறேன். ம், சரியா? நாளைக்கு வந்து பார்க்குறோம் உங்களை திரும்பியும். ஏன் பேரா? என் பேர் இந்து. இந்து? இந்து. ஆமாம். இந்து? ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. பையன் சோறே கொடுக்க மாட்டாரு? பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, பாட்டியோட பையன் நல்லா இருக்கிறாங்க. அந்த பாட்டி எப்படி கை விட்டுட்டாங்க? சரி, பாவம் பாட்டி, அவங்கள ரொம்ப புலம்புறாங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா? பக்கத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பாட்டி இங்கே தனியாக இருக்கிறத பார்த்து வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். அப்படி பாட்டி முடியாத பட்சத்தில் சமைச்சுப்பாங்க. இங்கே எதுக்குள்ளே தான் சமைக்கிறாங்க பாட்டி. இவ்வளோ தானே பாத்திரம்லாம்? பாட்டியோட வீடு குட்டி வீடு, தேங்காயெல்லாம் உடச்சி போட்டிருக்கிறாங்க. கோயிலில் கொடுத்தாங்களா? கோயிலில் போய் தர்மம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டியோட இது இதுதான் உண்மையிலே பாவனா. ரொம்ப நாள் இந்த சைடு வந்து போகிற வழியெல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 ஃபோன் வந்துச்சு. ஒரு போலீஸாரும் ரெஃபர் பண்ணார்,
பாட்டியை முடிஞ்ச ஹெல்ப் உங்களால் பண்ணுங்கள், அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நான் கொடுத்த காசை முடிஞ்சு வச்சிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ பாட்டியை விட்டு கிளம்புறோம்.